யாராவது இன்னைக்கு எதிர்பார்த்திருப்பாங்களா, இங்கிலாந்து வந்து லீட் எடுப்பாங்க, ஏர்லி பப்பா 100 எடுப்பாரு, மேட்ச் 4வது நாள் வரைக்கும் போகும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் இருக்கும். பட் நேற்று நம்ம ப்ரிவியூலையும் அண்ட் டே பை டே நம்ம பேசிட்டு இருக்கும்போதும், இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது நம்ம பேசிட்டு இருக்கும்போதும் சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள் ஆல்மோஸ்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். அண்ட் பேசுவோம். அண்ட் இந்த மேட்ச் டே 3 யாரோட பக்கம், அண்ட் டே 4 யாரோட பக்கமாக இருக்க போகுது, அண்ட் டே 4 யாரோட பக்கமாக இருந்து இந்த டெஸ்ட் மேட்ச் யார் பக்கம் போக போகுது, யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத வந்து ஸோ இன்றைய தினத்தோட ரிவ்யூ ப்ரிவ்யூவில் வந்து பேச போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டே 4 மேட்ச் முடியும் இல்லைங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, இல்லை டே 4 தாண்டி மேட்ச் டே 5 போகும், ரிசல்ட் வந்து இங்கிலாந்து பக்கம் போகலாம், இல்லை கரெக்டாக தான் இந்தியாவுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? பட் எல்லா விதமான ரிசல்ட்டுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். சினாரியோஸ் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. பேசுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இந்தியா இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2024 போர்த்துழியில் ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் டெஸ்ட் மேட்சோட டே 3 அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க, அண்ட் டே 4 ப்ரிவ்யூவும் பார்க்க வந்திருக்கிறீங்க. யார் ஜெயிக்க போகிற, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ஸோ பார்க்கறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து நல்லா பேட் பண்ணி, ரவீந்தர் ஜடேஜா அந்த அக்ஸர் பிள்ளை நல்லா பேட் பண்ணி டீம் இந்தியா ஒரு 550+ போயிட்டு அண்ட் பெரிய ஒரு லீடு எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் டீம் ஆன் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஜோ ரூட் எல்லாத்துக்கும் ஷட்டரை போட்டார். ஆரம்பத்திலே ரவீந்தர் ஜடேஜாவை எடுத்தார். நேற்றுக்கு பண்ண ப்ராசஸ் இன்றைக்கி கிளிக் ஆச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா முதல் பாலே காலி பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ரேஹன் அகமது வந்து கம்ப்ளீட்டாக இந்தியாவை முடிச்சு விட்டார். 436 இந்தியா ஆல் அவுட் ஆனாங்க. இந்தியா லீடில் இருந்தாங்க, ஆனால் அகெயின் இங்கிலாந்து பேட் பண்ண வரும்பொழுது 316 ரன்கள், ஜாக்ராலி 31, பென் தக்கர் 47, ஏர்லி 348, 208 பால். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் 6 ரன் அவுட் ஆக ரூட் அண்ட் பேர்ஷோ சரியாக பேட் பண்ணல. பென் ஃபாக்ஸ் 34 ரன்கள், 81 பால. இப்போ ரேஹான் அகமதும் ஏர்லி பப்பும் களத்தில் இருக்கிறாங்க. இப்போ இங்கிலாந்து 126 ரன்கள் வந்து இப்போ லீடில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நிலவரம். ஸோ இன்னைக்கு இங்கிலாந்து பேட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு இங்கிலாந்து இந்தியாவை ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. நம்ம டே 3 ப்ரிவியூவில் பேசியிருந்தோம், இங்கிலாந்து பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி அதே மாதிரியே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கலாம் டே 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு, முடிய போகுது டே 3 அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கலாம். பட் ஆனால் நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம் இங்கிலாந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இங்கிலாந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் நிலச்சி நிற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டே 4 வரைக்கும் மேட்ச் கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ இப்போது போட்டியோட சுருக்கம் இதுதான். பட் இன்றைக்கி நடந்தது என்ன, அனாலிசிஸ் பண்ணும்பொழுது ஏர்லி பப் கிட்டே இந்தியா மேட்ச் விட்டாங்களா, பென் ஃபாக்ஸ் கிட்டே இந்தியா மேட்ச் விட்டுருக்காங்களா இந்த நாளில் அப்படிங்கிறதும், அண்ட் ரவீந்திர ஜடேஜா நான் அக்செப்ட் நல்லா இன்னும் கொஞ்சம் பேட் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியும். எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் வந்து ஸோ இங்கிலாந்து ஒட்டுமொத்த இங்கிலாந்து சரியாக என்ன சொல்ல டாமினேட் பண்ணாங்க அப்படின்னாலும் சரி இண்டிவிஜுவல்ஸ் டாமினேட் பண்ணாங்க. இப்போ இந்தியாவோட பவுலிங்கில் எடுத்துக்கோங்க, இந்தியாவோட பேட்டிங்கில் எடுத்துக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் டாமினேட் பண்ணாங்களே, ஸோ அதே தான் நடந்திருக்குது. ஜோ ரூட் அந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இண்டிவிஜுவலோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரே பால்லையோ ரெண்டு பால்லையோ வந்து அந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறது வரல. நேற்றுலேருந்து ரவீந்திர ஜடேஜா லெஃப்ட் ஹேண்டர் உள்ளே வரும்பொழுது ஜோ ரூட்டுங்கிற ஆஃப் ஸ்பின்னரை வந்து அதாவது பென் ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தார் பயன்படுத்தி ஒரு வழியாக இன்றைக்கி காலையில் விக்கெட் எடுத்தார். ஸோ எப்படியுமே பார்த்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒருத்தர் 100 அடித்தாலும் பட் 100 ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எவ்வளோ லீட் எடுத்திருக்காங்கிறது ஒரு பக்கம். பட் அந்த விக்கெட் வரணும், விக்கெட் எப்போ வந்தாலும் நல்லது, கரெக்ட் விக்கெட் விழுந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ரவுண்டு விக்கெட்டில் போனார், அண்ட் அதுவும் சும்மா கிடையாது, கிட்டத்தட்ட என்ன சொல்லுது மிருதன் லெக்கில் போட்டு தூக்கி எடுத்தார். சூப்பராக அந்த சர்க்கிள் உள்ளே கொண்டு போனார் ஹேட்ரிக் விக்கெட் இருக்கிற அளவுக்கு. சரி நம்மளுக்கு ஜோ ரூட் ஒரு ஆல்ரவுண்டராக மேபி கண்ணுக்கு தெரியல, பட் ஒரு விஷயத்த மட்டும் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து டீம் சைட்லேருந்து என்னன்னா ஜோ ரூட் உங்களுக்கு பார்ட் டைம் ஸ்பின்னராக இருப்பார், ஆனால் பென் ஸ்டோக்ஸ் மேபி சொல்லியிருப்பார் இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு மெயின் மேன் ஓகேங்களா, நீங்கள் எனக்கு எப்படி பேட்டிங்கில் செயல்படுறீங்களோ அதே மாதிரி பவுலிங்லேயும் நீங்கள் செயல்படணும், ஒரு ஃபுல் டைம் பேட்டர் எப்படியோ அதே போல் ஃபுல் டைம் பவுலராகவும் நீங்கள் இருக்கணும். எனக்கு நீங்கள் ஆல்ரவுண்டர் கிடையாது, நீங்கள் பேட்டிங் பண்ணும்பொழுது நீங்கள் பேட்டர், பவுலிங் பண்ணும்போது நீங்கள் பவுலர், ஆல்ரவுண்டர்னால் வந்து உங்களுக்கு கையில் வந்து மிடில் எப்பயாவது பால் கொடுப்பேன் பட் அப்படி கிடையாது, நீங்கள் வந்து கையில் பேட் எடுத்துட்டு முன்னாடி போகணும், பாலை முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன்ஸ் வந்துருக்கலாம். ஜோ ரூட் அதை சரியாக பண்ணார், நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா, எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிட்டேன் எனக்கு தெரில. ஸோ இந்த இன்னிங்ஸில் இந்த டெஸ்ட்டில் இப்போதைக்கு பென் ஸ்டோக்ஸ் சார் இந்த இன்னிங்ஸில் இது இப்போது ரூட்டு தான் சிறந்த பவுலர், சிறந்த ஸ்பின்னர் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்குமே. அவர் இல்லைன்னா இன்றைக்கி வந்து இங்கிலாண்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கவும் மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அவர் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாருங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஜோ ரூட்டு கிட்டே இந்தியா விழுந்தாங்க. சரி இண்டிவிஜுவல்ஸ் இங்கிலாந்து செய்கிறது நல்லா பண்ணாங்க, அதில் ஜோ ரூட் ஒருத்தவர் இந்தியா சரியாக பேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல வரீங்க கேட்குறீங்க, அப்படி நீங்கள் கேட்குறீங்களா, நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா
இப்போ இந்தியா அப்படி அவுட் ஆனதுனால இந்தியா சரியா பேட் பண்ணிருக்கும்னு சொல்லிருப்பீங்க. ஆனா இது இங்கிலாந்து இந்த மாதிரி அவுட் ஆகுறாங்க அப்படின்னா இந்தியா சூப்பரா பவுலிங் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா? அதேதான் அப்படி நான் இங்க சொல்றேன். இங்கிலாந்து ஜோரூட் சூப்பரா பவுலிங் பண்ணிருக்காங்க, பிளஸ் அவங்களோட பவுலிங்கிறது தாண்டி பென் ஸ்டோக்ஸ் கொடுத்த கான்ஃபிடன்ட். நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், பென் ஸ்டோக்ஸோட கான்ஃபிடன்ட். சி, அவங்க வந்து ஒரு பிளான் வந்துட்டாங்க, அந்த பிளான் ஸோ பிளான் வந்து அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா பிளான் பி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தளர்ந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, நம்ம இவ்வளோதான் அடிச்சிருக்கிறோம், அவங்க அவ்வளோ அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்களா, பரவாயில்ல ஃபைட் பண்ணுவோம் ஓகேங்களா, விடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட், ஸோ ஐயோ போயிட்டாங்களேன்னு ஒரு பாடி லாங்குவேஜ். இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா வரும்போது அதை நான் பார்த்துருக்கேன், அவங்க கிட்ட 2019 நல்ல ஒரு டீம் வரும்போதுன்னு. ஸோ அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இல்லாத பிரிஸ்கா எழுந்து நின்று சண்டை போட்ட ஓவரால் இங்கிலாந்து டீம், அவங்க ஸ்டாஃப்ஸ் அண்ட் பென் ஸ்டோக்ஸ், பிரண்டன் மெக்லம், ஸோ அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க நான் இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் சொன்னேன். அடுத்து இப்போ இங்கிலாந்தோட பேட்டிங் அண்ட் இந்தியாவோட பவுலிங். இங்கே ஒருத்தவங்க நல்லா பவுலிங் பண்ணும்போது அவங்க ஒருத்தவங்க நல்லா பேட்டிங் பண்ண தானே செய்யணும். இவங்க கையிலையும் பால் இருக்குது, அவங்க கையிலையும் பேட் இருக்குது, பேட்டு அடிக்கிறதுக்கு தானே இருக்குது, பால் விற்கிறதுக்கு தானே இருக்குது, அவங்களவங்க வேலையை தானே செய்யறதுக்கு வந்துருக்காங்க, அதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல் 5 விக்கெட் விழுந்துச்சு, அடுத்த 5 விக்கெட் எடுத்துருக்கலாமே. சரி, அப்போ அடுத்த 5 விக்கெட் எடுத்துக்கலாமே சொல்லும்பொழுது அந்த 6வது 4வது விக்கெட்லாம் பேட் பண்ண வரவங்களாம் அவங்களாம் பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது, அவங்களாம் பேட் பண்ண தெரியாதா? அதான் திரும்ப கேட்குறேன், ஒரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கோங்க, இந்தியா நல்லா பேட் பண்ணால் இங்கிலாந்து சரியாக பவுலிங் போடலை அப்படின்லாம் இல்லை, இந்தியா நல்லா பேட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் இல்லை. இப்போ இங்கிலாந்து நல்லா பேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா வந்து சரியாக பவுலிங் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இங்கிலாந்து நல்லா பேட் பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்து நல்லா பேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நான். மொதல் 5 விக்கெட் ஓகேங்களா, ஜஸ்பிரித் பும்ரா ரிவ்யூ கேட்டிருக்க வேண்டியது பென் டங்கட் விக்கெட் விழுந்தோடனே ஃப்ரஸ்ட்ரேட் ஆனார், அங்கே இருக்கிற கிரவுண்டில் இருக்கிற எல்லாமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாங்க. பட் அந்த ஓவர் சீரியஸ்லி அந்த ஒரு ஸ்பெல் அப்படிங்கிறது சூப்பர், அந்த ஒரு லாங் ஸ்பெல் போட்டார், அந்த விக்கெட் விழுந்தவுடனே திரும்ப வந்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் கேட்டு வந்தார். அதெல்லாம் ரூட் அவுட் விக்கெட் வந்து திரும்ப நான் போடுறேன்னு சொல்லி ஸோ கேட்டு வந்தார். ஸோ அக்யூரசி இருந்துச்சு, நிறையாக்கு பால் வந்து சீம் நேராக போக்கி வச்சு போடுறது, அதுக்கப்புறம் அந்த பார்த்து திரும்பி விடுறது அப்படிங்கிறது. ஸோ ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவோட அந்த ஸ்பெல்லே மாதிரி ஒவ்வொரு பாலும் ஒரு மாதிரி இருந்து, இதில் பால் யார்க்கர் வந்தது, இதில் பால் நேராக போச்சு, சில பால் முட்டுச்சு, சில பால் திரும்பி விட்டார், ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ கிரேட்டஸ்ட் எவர், இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் எவர் ஃபாஸ்ட் பாலர் ஜஸ்பிரித் பும்ரா அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஒத்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அவரோட பவுலிங்கிறது. அண்ட் அஸ்வினோட அந்த இயர்லி பிரேக் த்ரூங்க தாண்டி மச்சினர் பிரேக் த்ரூ அண்ட் ஜாக் ரோலியோட ஒரு விக்கெட் அப்படிங்கிறது, ரோஹித் சர்மா ஸ்லிப்பில் எடுத்த கேட்ச், ரொம்ப நேரமாக வழக்கம் போல் அஸ்வினும் ரோஹித் சர்மாவும் பேசி அண்ட் ஃபைனலாக எடுத்த ஒரு விக்கெட் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ஸோட விக்கெட் எப்போவுமே வந்து அக்ஷர் பட்டேல் தான் வந்து பேட்ஸோட விக்கெட் எடுப்பார், பட் எப்படி அக்ஷர் பட்டேல் எடுப்பாரோ அதே மாதிரி ஆனால் இந்த மிடில் இல்லை டாப் ஆஃப் த ஆஃப் டெம்பில் எடுத்தாங்கல்ல. ஸோ இந்த விக்கெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் பென் ஸ்டோக்ஸ் அக்ஷர் பட்டேல் பென் ஃபோக்ஸ் எடுத்த ஒரு விக்கெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் அண்ட் ஸ்டோக்ஸ் எடுத்த விக்கெட், ஸ்டோக்ஸ் ஒரு மாதிரி ப்ரெஷரில் இருந்துகிட்டே அன்யூஷுவல் ஒரு ஸ்டோக்ஸ் இருந்த ஸ்டோக்ஸ் பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன், கேப்டன்ஸை பற்றி புகழ்ந்து பட் அடிக்க வேண்டியது அவரை பற்றி இருக்குது. பட் பென் ஃபோக்ஸோட விக்கெட் வந்து அக்ஷர் பட்டேலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வெகுமதியாகவும் நான் பார்க்குறேன். ஸோ இந்தியன்ஸ் எடுத்த 6 விக்கெட் எனக்கு வந்து அந்த 5 விக்கெட் இந்தியாவோட டாமினன்ட் விக்கெட் அண்ட் 6வது விக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உழைச்சி எடுத்த விக்கெட்டு, இது ஆதிக்கம் அடித்து ஒட்டச்சி எடுத்தது, இது வந்து ஒரு ஆதிக்க செலுத்தி ஃபைட் பண்ணி எடுத்த விக்கெட், அது ஈஸியாக எடுத்த விக்கெட், ஈஸியானா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண மாதிரி ஒரு விக்கெட்டாக நான் பார்க்குறேன். ஓகே, அந்த முதல் 5 விக்கெட் இந்தியாவுக்கு, பட் அது அடுத்த ஒரு 5 விக்கெட் அப்படிங்கிறது இங்கிலாந்து ஒன்று பண்ணாங்க பாருங்க, சூப்பராக ஒன்று பண்ணாங்க. அதுக்கு பெரிய பென் ஸ்டோக்ஸை பற்றி நான் கொஞ்சம் பேசியாகும். போன இன்னிங்ஸில் வந்து ஏர்லி பப்பும் பென் ஃபோக்ஸும் கொஞ்சம் ஆடி இருந்தால் ஸ்கோர் வந்திருக்குமே, ஆனால் அப்போ ஸ்டோக்ஸ் ஆடிட்டு, பட் இப்போ வந்து ஸ்டோக்ஸ் கொஞ்சம் ஆடி இருந்தால் ஸ்கோர் வந்திருக்குமே, ரூட் கொஞ்சம் ஆடிந்தா அதே பிரச்சனை தான். இப்போது பென் ஸ்டோக்ஸ் அன்யூஷுவல் ஒரு பென் ஸ்டோக்ஸை பார்த்தேன், யூஸ்வலான பென் ஸ்டோக்ஸ் இவ்வளோ மாதிரி டிஃபென்சிவ் பென் ஸ்டோக்ஸ் நான் போய் பார்த்ததே கிடையாது. அஸ்வின் அடிக்கிறதுல ஸ்டோக்ஸுக்கு என்ன தயக்கம்னு எனக்கு தெரியவும் இல்லை, ஏன்னா நேத்தல்லாம் என்னை விட்டு திருப்பினார், ஆஸ்திரேலியாவோட ஸ்பின்னர்ஸ் விட்டு திருப்பினார், ஹார்மரை விட்டு திருப்பினவருக்கு இங்கே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரெஷரை உள்வாங்கின ப்ரெஷரை ஸ்மெல் பண்ணுற பென் ஸ்டோக்ஸை நான் பார்த்ததே கிடையாது, அண்ட் இன்றைக்கி நான் பார்த்தேன் அந்த பென் ஸ்டோக்ஸை, இன்றைக்கி ஒருவேளை ப்ரெஷரை அவர் ஸ்மெல் பண்ணலை உள்வாங்கலை அப்படின்னா டிஃபென்சிவ் கேம் போகலை அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க அவர் பேட்டில் இருந்து ஒரு 40 ரன் குயிக்காக வந்திருக்கும், இல்லை 50 ரன் குயிக்காக வந்திருக்கும், அடிச்சிருந்துருப்பாரு, ஸ்கோர் இன்றைக்கி பெருசாக போய் வந்திருக்கும், அண்ட் ஓலி பப்புக்கு ஒரு தைரியமும் கிடச்சிருக்கும்.
அவரு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆடவும் ஆரம்பிச்சிருந்தாரு. அப்படி நல்லா ஆனாரு. பட் பென் ஸ்டோக்ஸ் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்ங்க. நான் சொல்கிறேங்க, இன்னொன்று ப்ரிவியூவில் நான் வந்து ஏர்லி பப்ப பெருசாக நம்பியிருந்தேன், அடிச்சிருக்கிறாரு. பட் பென் ஸ்டோக்ஸ் நான் பெருசாக நம்பியிருந்தேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சாரு. பட் கேப்டன்ஸில் நல்லா பண்ணிட்டுருக்காரு. பட் பவுலிங் பண்ணலை, பெரிய டிஃப்ரெண்டே பென் ஸ்டோக்ஸ், பெரிய டிஃப்ரெண்டே பென் ஸ்டோக்ஸ். பவுலிங் பண்ணலை, பேட்டிங் செகண்ட் இன்ஸ் சரியாக பண்ணலை, கேப்டன்ஸில் நல்லா பண்ணாரு. பட் மூணுத்தில் ரெண்டு நல்லா பண்ணியிருந்தா ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் விடுங்க, பட் செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பென் ஸ்டோக்ஸோட பேட்டிங் ரொம்ப, பட் இந்த மாதிரியான பென் ஸ்டோக்ஸ் நான் எனக்கு வேணாம், அந்த மாதிரியே பென் ஸ்டோக்ஸ் எனக்கு பிடிக்காது. தோல்விக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் அவர் இருப்பார்னு நான் நம்புகிறேன். பட் பார்ப்போம், அண்ட் ரெஸ்கியூ பண்ணுறாரா ஏர்லி பப் அண்ட் ரேஹனோட பார்ட்னர்ஷிப், இது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி பப் அண்ட் பென் ஃபாக்ஸோட பேட்டிங் பார்ட்னர்ஷிப். ஏர்லி பப் பற்றி பேசலாம்னு நினைக்கும் பொழுது என்னுடைய பென் ஃபாக்ஸை பற்றி பேசிடுறேன். ஏன்னா நான் என்னோட ஓட்டி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்ரோவோட பென் ஃபாக்ஸ்க்கு தான் போகும். இப்போ இந்தியாவில் ஸ்ரேயா சையர் இருக்கார்ல, ஹோம் அண்ட் அவேல பிரிக்கும் பொழுது ஸ்ரேயா சையரை நீங்கள் ஹோமுக்கு ஆட வைப்பீங்க, அவேல ஆட வைக்கிறத கொஞ்சம் யோசிப்பான். அதே மாதிரி பேஸ்பால்னு வரும்பொழுது பேஸ்பாலுக்குன்னா அது பேட்ஸ்ரோ, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னா அது வந்து இவர் பென் ஃபாக்ஸ். ஆனால் பேஸ்பால் போகிறதுனால பேட்ஸ்ரோ எடுக்கிறாங்க, பென் ஃபாக்ஸ் உட்கார வைக்கிறாங்க. பட் இப்போ இந்தியாவில் ஆட வராங்கங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு பென் ஃபாக்ஸ் எடுத்துருவாங்க. இந்தியாவும் வரும்போது பென் ஃபாக்ஸ் தான் எடுப்பாங்க. பட் ஓவர்ஸ் போகும்போது இப்போ கைட்டு விடுவாங்களா? ஸோ அதே பிரச்சனை தான். பட் என்னை பார்த்துட்டு பென் ஃபாக்ஸ் மோஸ்ட் டிசர்வ்டு விக்கெட் கீப்பர் இன் இங்கிலாந்து டெஸ்ட் லெவலில் நான் பார்க்குறேன். பட் எந்த அளவுக்கு கிடைக்க போதுன்னு எனக்கு தெரில. ஆனால் அவரோட பேட்டிங் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இதுதான் அவர், இப்படி தான் அவர் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆனார், ரிவர்ஸ் ஸ்வீப் ஆனார், ஸ்ட்ரைட்டில் பெருசாக பால் வரவே இல்லை, லாங் அண்ட் லாங் ஆஃபில் அவரோட பேட்டிங் அப்படி இருந்துச்சு. ஸோ பென் ஃபாக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம். பட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி அண்டர் ப்ரெஷரில் ஒரு 100 பால் நின்றுருந்தா அது வேறு மாதிரி. பட் ஆனால் அவர் வந்து ஒரு 81 பால் நின்னார், அண்ட் அவரோட டிஃபென்சிவ் டெக்னிக் வேறு மாதிரி இருந்தது. ப்ளஸ் நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி பிஸியாகவே ஸ்கோர் கார்டை வச்சுக்கிட்டே இருந்தார் பென் ஃபாக்ஸ். ஸோ பென் ஃபாக்ஸை பற்றி இது. அது ஏர்லி பப்க்கு வந்துட்டிங்க அப்படின்னா, ஏர்லி பப் எனக்கு இது வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து லாஸ்ட் டிக்கேடில் கெவின் பீட்டர்சன், அதுக்கப்புறம் அலெஸ்டர் குக், ஜோ ரூட், மொயின் அலி ஸ்டோக்ஸ்லாம் வந்து 100 அடிச்சிருக்கிறாங்கல்ல, இவங்களாம் 100 அடிச்சிருக்கிறாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்தியாவில் வந்து டெஸ்ட் செஞ்சுரி லாஸ்ட் டிக்கேட்டில் 2013 அடிக்கிறதோ 2016 அடிக்கிறதோ வந்து பெருசுங்கிறதாண்டி, 2021 இந்த 2000 காலகட்டத்தில் இந்த காலகட்டங்கிறதாண்டி ஜடேஜாவும் அஸ்வினும் பீக்கில் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 100, அதுவும் 3வது நாள் விக்கெட்டில், அதுவும் மதியத்துக்கு மேலே அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 153 பால் 100 ரன் அடிச்சிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸ்டுவர்ட் ப்ராட் ஆண்டர்சனுக்கு அகேன்ஸ்டாக இங்கிலாந்தில் நீங்கள் வந்து ஒரு 100 அடிக்கிறது பெருசுங்கிற மாதிரி, இங்கே வந்து ஒரு அஸ்வின் ஜடேஜாக்கு அகேன்ஸ்டாக 3வது நாள் ஹைதராபாத் பிச்சில் அடிக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். பட் ஏர்லி பப் சிமிலர்லி சொல்லுவேன், ஒரு ஜோ ரூட்டோட ஒரு ஜெராக்ஸ் மாதிரி என் கண்ணுக்கு தெரிகிறார், ஒரு ரியான் பெல் மாதிரி என் கண்ணுக்கு தெரிகிறார், அவரோட பேட்டிங் டெக்னிக்கோ அவர் எல்லாமே அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் அதே மாதிரி தான் நீங்கள் ஆனார், அவர் பேக்கில் போய் ஆடுறது, ப்ளஸ் அவரோட ஸ்வீப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஸ்கூப்பு, ஸ்டெப் அவுட் பண்ணி அவர் ஆடுறது எல்லாமே அப்படியே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லி பென் ஸ்டோக்ஸ், சார் சிமிலர்லி ரியான் பெல்ங்கிறத தாண்டியும் அவர் வந்து இன்னைக்கு ஸ்டெப் அவுட் பண்ணி கலைச்சார். ஓகேங்களா, அவரோட பேக் ஆன் வீல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் இல்லவே இல்லை, லாங் ஆன் லாங் ஆஃப் இல்லவே இல்லை, ஸ்கொயர் லேக்லையும் அதுக்கப்புறம் பேக் அவுட் பாயிண்ட்லையும் மட்டுமே தான் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ டாமினேட் பண்ணார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்பின்னை ரொம்ப சூப்பராக ரொம்ப தெளிவாக இன்னைக்கு ஏர்லி பப் ஆடிட்டு இருக்கிறாரு, ஆடினார் அப்படிங்கிறத வந்து ஸோ கிளியராகவே தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத வந்து ஸோ நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன். ஏர்லி பப்போட இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சீரியஸ்லிங்க, அந்த எலைட் பேனலில் இப்போ அவர் இணைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதும். ப்ளஸ் 200 பால் இந்த டெஸ்ட்டில் யாருமே 200 பால் பிடிக்கல, யாருமே 100 அடிக்கல. பட் ஒரு இங்கிலீஷ்மேன் இந்தியாவில் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் அவர் 100 அடிச்சிருக்கிறாரு, 200 பால் ஃபேஸ் பண்ணிடுறாருன்னா அப்துல் பெரிய விஷயம் கண்டிப்பாக சொல்லிட்டுருக்கலாம் ஏர்லி பப்புக்கு. அண்ட் இது ஏர்லி பப்போட மிகச்சிறந்த ஒரு 100ஆகவும் இருக்கலாம். பட் லாஸ்ட் இயர் ஏர்லி பப் ரொம்ப ஏமாத்தினாரு, இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு ரொம்ப சேவ் பண்ணாங்க ஏர்லி பப்பை, அண்ட் அவருக்கான பொசிஷனும் கொடுத்தாங்க, இதுதான் ஏர்லி பப் நீங்கள் ஆட போகிற இடம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒன்றவனை கிரிப்பாக பிடிச்சிட்டாரு, கெட்டியாக பிடிச்சிட்டாரு, நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 2024 ஏர்லி பப்போட நீங்கள் பொறுத்திருக்கோம். இப்போ இந்தியா என்ன பண்ணியிருந்துருக்கலாம், எதுவுமே பண்ண முடியாதுங்க, எல்லாமே ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்தியாவோட ஆஃபாக இருந்தது. பட் செகண்ட் ஆஃப் ஏர்லி பப்பை ஏர்லி பப் ப்ளஸ் கேட்ச்லாம் விட்டாங்க, அக்ஷர் பட்டேல் கேட்ச்னு விட்டார், சில பல பைஸ்லாம் போச்சு, அதெல்லாம் பார்க்க முடியுது. பட் இந்தியா ஃபைட் பண்ணி பார்த்தாங்க, இந்தியா ஸ்பின்னர்ஸ் ஃபைட் பண்ணி பார்த்தாங்க, பவுலர்ஸ் ஃபைட் பண்ணி பார்த்தாங்க, பலது ஏதோ ஒர்க் அவுட் ஆகலை, நல்லா விளையாண்டாங்க ஏர்லி பப் பென் ஃபாக்ஸ் பொறுத்த வரைக்கும். ரேகனாக மாதிரி டிஃபென்ஸ் சூப்பராக வச்சிருக்காரு, அஸ்வினை ஒரு 4 அடித்தார், டிஃபென்ஸ் வச்சார், பென் ஃபாக்ஸும் அடித்தார். சரி இங்கே தான் வந்து நான் பென் ஸ்டோக்ஸை ஞாபகப்படுத்த நான் நினைக்கிறேன். என்னன்னா பென் ஸ்டோக்ஸ் யூஸ்வலாக டிஃபென்ஸ் போகிறவர் கிடையாது, ஆனால் அஸ்வின்கிட்ட ஏன் அவர் சரணஞ்சாரன்னு தெரியல. அஸ்வினை பென் டக்கட்டு, அதுக்கப்புறம் ஜாக்ரோவாலி, பென் ஃபாக்ஸு, ஏர்லி பப் எல்லாருமே நீங்கள் அஸ்வின் அடித்தாங்க, அஸ்வினுக்கு நீங்கள் சான்ஸ் அவ்வளோவா கொடுக்கவும் விடலை ஓகேங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே. பட் ஸ்டோக்ஸ் மட்டும் தான் அவர் கொஞ்சம் உள்ள விட்டார் ஓகேங்களா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஷேர்டெல்லாம் கிடையாது, இந்தியாவை ஆல் அவுட் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக பேட் பண்ணி
கிட்டத்தட்ட 77 ஓவர் பேட் பண்ணி இந்தியா கொஞ்சம் தலகாய விட்டு ரோஹித் சர்மாவை லைட்டாக யோசிக்க விட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண வச்சிருக்கிறாங்க இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கும் போது இங்கிலாண்டோட டே. ஸோ டே ஒன் டே டூ அப்படிங்கிறது இந்தியாவோட டேவாக இருந்தாலும் பட் டே த்ரீ இங்கிலாண்டோட டேவாக தான் நான் பார்க்குறேன். பட் இடையில ஒரு செஷன் வேணால் இந்தியாவோட தான் இருக்கலாம். பட் என்னை பொறுத்திருக்கேன் டே இங்கிலாண்டோட டே. பட் டே ஃபோர் பொறுத்திருக்கேன் என்ன ஆகும், இந்தியா ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க, பிளான்ஸ் கொஞ்சம் பெருசாக யோசிப்பாங்க அப்படிங்கும் பொழுது நாளைக்கு வந்து ஐ திங்க் இங்கிலாந்து எனக்கு 180 லீட் போவாங்க, 160 லீட் போவாங்க. அண்ட் ஏர்லி பப் 148 பெறுகிறாரா, இப்போ 180 அடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்த இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இப்போவும் இந்தியாவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இல்லை. இப்போ இந்தியா 200-250 அடித்தாலும் இதுக்கு முன்னாடி 2008 ஞாபகம் இருக்கா சென்னையில் வந்து சச்சின் அவர்கள் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணி கூட பரல. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த இளம் இந்திய பேட்டிங் லைனப்புக்கு ஸோ அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து நான் பிலீவ் பண்ணுறேன். பட் 126 எப்படி இன்னொரு 100 ரன் எப்படி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கலாம். பட் நாளைக்கு ஜஸ்பிரித் பும்ரா அண்ட் சிராஜ் எழிலியாக கையில் பால கொடுத்து அண்ட் ரோஹித் சர்மா கண்டிப்பாக அவங்கள ஏதாவது பண்ண வைப்பாரு பண்ண செய்வாங்க அப்படின்னு நான் வந்து நான் நம்புகிறேன். அண்ட் இதை தாண்டி அஸ்வின் ரவீந்தர் ஜடேஜா நான் அக்செப்ட் பண்ணேன், நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க அப்படிங்களா. இந்தியாவுக்கு எவ்வளோ டார்கெட் வரும் வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 180 எனக்கு தெரிஞ்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். 180 போக ஒரு 250 வந்துச்சுன்னா 2008 இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு கேட்குறா சென்னையில் சேஸ் பண்ணுவாங்க. அப்போ சச்சின் டெண்டுல்கரை வந்து சேஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து தாஜ் ஹோட்டல் குண்டி வெடிப்பு நடக்கும், மும்பையில் நடக்க வேண்டிய டெஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில் வைப்பாங்க, உடனடியாக வைப்பாங்க. பட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா சேஸ் பண்ணி ஜெயிப்பாங்க, அந்த மாதிரி அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ வந்து இந்தியா இங்கிலாந்து வந்து 126 ரன்கள் லீடில் இருக்கிறாங்க. இப்போது இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டே த்ரீ அப்போது இங்கிலாந்துக்கு ஒரு நிலமை இருந்துச்சு. இந்தியா வந்து இந்தியா கையில் ஒரு 3 இருந்தது, இந்தியா ஒரு ரன் லீடில் இருந்தாங்க. இப்போது டே த்ரீயில் நம்ம சொல்லியிருந்தோம் இங்கிலாண்டோட பவுலர்ஸ் இங்கிலாண்டோட பேட்டர்ஸ் உழைக்கணும்னு சொல்லிட்டு. பட் இல்லை இப்போ இங்கிலாந்து ஒரு வேலை டே ஃபோர் யோசிச்சு பாருங்கள், டே ஃபோர் இங்கிலாந்து ஒரு வேலை வந்து 260 ரன் லீடு வைக்கிறாங்க, ஹைதராபாத் டே ஃபோர் பிச்சில் ஆடுறது இந்தியாவுக்கோ சரி எல்லாருக்கும் சரி ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா பிச்சுங்கங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று எங்களா கஷ்டம்தாங்கிறத தாண்டி ஓகே 250 ரன் டார்கெட்டு ஓகேங்களா, 260 ரன் டார்கெட் ஓலிபப் ரேகனாக வந்து நின்று அடிச்சிடறாங்க. டைலர் ட்ரெஸ் கூட வச்சு ஓலிபப் குயிக்காக ஒரு பேஸ் பால் கேம் ஆடி அட்டாக் பண்ணி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஆன மாதிரி ஆடிடுறாரு, 260 ரன் டார்கெட் வருது. இப்போது என்ன ஆகும் மேட்ச் இப்போ டே ஃபோர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 260 ரன் டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா எப்படியும் வந்து மேட்ச் டே ஃபைவ் வரைக்கும் போகும். ஸோ ஃபஸ்ட்டு செஷன் இல்லை 1.5 இங்கிலாந்து பேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1.5 பேட் பண்ணுறாங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு 260 ரன் சேஸ் பண்ணுவோம்னா ஃபோர்த் இன்னிங்ஸில் அதாவது இப்போ பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி முதல் நாள் பார்த்த மாதிரி இருக்குது. மிச்சப்படி இந்த ஃபுட் லென்த் இந்த குட் லென்த் ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் பேச்சஸ் இருக்குது, முழுக்க முழுக்க ரஃப் பேச்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தானா அப்படின்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 260 ரன் வருது அப்படின்னா இப்போது அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாம் ஹாட்லி, ஜோ ரூட், ரேஹன் அகமத் ப்ளஸ் மார்க் குட்டு ஓகேங்களா, இந்த மாதிரியான பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீச் இருக்கார். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு சுப்மன் கில், எஸ்எஸ் விஜய்ஸ்பால், ஸ்ரேயா சையன், கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா இந்த மாதிரியான ஒரு நியூ பேட்டிங் அட்டாக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பவுலிங் அட்டாக் இருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு 10 எடுத்துருக்கிறாங்க இவங்க ஒரு சேர்ந்து ஒரு 10 எடுத்துருக்கிறாங்க. பட் இவங்க சேர்ந்து 400 சிக்ஸர் ரன் அடிச்சிருக்காங்களா. பட் இவங்க ஓரளவு செயல்பட்டுருக்குறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஓரளவு செயல்பட்டுருக்காங்க, எஸ்எஸ்பி ஜெயத்துலாம் செயல்பட்டுருக்காங்க. பட் இப்போ சேசிங்கில் எப்படி செயல்பட போகிறாங்க, இப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தான் முழுக்க முழுக்க போட்டிருக்காங்க. ஏன்னா ஹோம் கிரவுண்டு தோக்கக்கூடாதுங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது. ப்ளஸ் ஜெய்ஸ்வால் ஆடிருக்கிறார் பட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக ஆடணும், சுப்மன் கில்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லை பட் கன்சிஸ்டண்ட்டாக சேஸ் பண்ணி கொடுப்பாரா, சாரி ஃபார்முக்கு வந்து சேஸ் பண்ணி கொடுப்பாரா, கன்சிஸ்டன்சி கிடையாது ஃபார்முக்கு வந்து சேஸ் பண்ணி கொடுப்பாரா. ரோஹித் சர்மா இன்டென்ட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஹிட் ஆகாமல் அவுட் ஆகாமல் ஆடுவாரா. கேஎல் ராகுல் அண்ட் இப்போ சொல்கிறது நெக்ஸ்ட் பிக் மேட்ச் பிளேயர்னு சொல்கிறோம் அவர் பிடிச்சி கொடுப்பாரா. ஸ்ரேயா சையர் அடிக்க போகிறேன் இன்டென்ட் காமிக்கிறேன் அப்படின்னு இல்லை கேர்ஃபுல்லாக ஆடுறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடுறேன் ரோஹித் சர்மாவும் கேர்ஃபுல்லாக ஆடுறேன்னு அவுட் ஆகிடுவாங்களா. ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்செப்டில் அஸ்வின் இவங்க கையில் பொறுப்புகள் தலையில் மறுபடியும் விழுமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. ஸோ டெஃபினெட்லி சொல்கிறாங்க ஒருவேளை ஒரு செஷன் ஃபுல்லாக ஓலிபப் அண்ட் ரேகன் அகமத் நின்றுட்டாங்க அப்படின்னா ஸ்கோர் 260 ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா சேசிங் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இல்லை இந்தியா வந்து ஜெயிச்சவங்களும் ரோஹித் சர்மா கடற்கரைன்னு அடித்து ஜெயிக்கிற அளவுக்கு கொண்டு போவாங்களா பார்ப்போம். இல்லை 4 எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லை 5 வரைக்கும் போகுமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு மேட்சாக இருக்க போது இருக்கும் அப்படின்னு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. யோசிச்சு பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு வந்து உங்கள் கிழக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ பார்ப்போம்
நாலாம் நாள் ஃபோர்த் இன்னிங்ஸ் சேஸு நாலாம் நாள் அஞ்சாவது நாள் பிச்சு யாருக்கும் ஈஸி கிடையாது, கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஓகே, ரிவ்யூ முடிவடையுது. யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய தினத்தோட நாயகன் ஏர்லி பப், அண்ட் நாலாவது நாளோட நாயகனாக ஏர்லி பப் தொடர்வாரா, அண்ட் ஒருவேளை இங்கிலாந்தோட ஸ்பின்னர்ஸ் தொடருவாங்களா, இல்லை இந்தியா சைட்லேருந்து யாராவது தொடருவாங்களா. பட் நாலாவது நாளோட நாயகன் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அது ஓலி பப்பாக இருந்துச்சுன்னா இங்கிலாந்து பக்கம் தான் மேட்ச் போகிற அளவுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கும். பட் ஓகே, ஓலி பப் இங்கிலாண்டோட நாயகனாக இருந்து இந்தியாவுக்கு ஒரு நாயகனாக அன்றைய தினத்தோட நாயகனாக ஒருத்தர் வந்தார்னா அந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்ப்போம். அதான் நாளைக்கு நாயகன் யார் அப்படிங்கிறது, எந்த டீமோட நாயகனாக, அதாவது எந்த டீம்லேருந்து யார் நாயகன் வராங்களோ அந்த டீம் ஜெயிக்கும். பார்ப்போம். என் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம்.